வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விலாக் தான். ஜாலியாக இப்போ வந்து வெளியே ஜாலியாக சுற்ற போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த கேக் ரெடி பண்ணுற வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்து ஹோல்சேலாக எங்கே வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாப் எங்கே இருக்குது அந்த போயிட்டு இப்போ ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். எக்ஸாக்டான லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க அந்த கடைக்கு போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ பார்த்தீங்களா இது சென்ட்ரல் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சந்து போகும். அந்த சந்து பேர் வால்டாக்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. சென்ட்ரல் தாண்டினோடனே ஒரு லெஃப்ட் போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து லெஃப்ட் சைடில் வீனஸ்எசன்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் வரும். ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டோம், வாங்க உள்ள போய் பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் தான். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அடுத்த ஸ்டேட்டே வால்டாக்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட் சைடு. ஸோ வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே இப்போ அந்த கடைக்குள்ளே தான் போகும்போதும் ஒரு சில ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் போய் கேட்குறேன், பம்சி கேட்குறேன், அவங்க அலோவ் பண்ணுறாங்களா வீடியோ எடுக்க, அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா வாங்க உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கேட்சியூ. ஸோ வாங்க இப்போ கடைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சானிடேஷன் ஃபஸ்ட்டு, நல்லா கையெல்லாம் சானிடைஸ் பண்ணியாச்சு. உள்ளே ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு, ஐ மீன் ஒரு பாஸ்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். போன உடனே நான் ஷாப்பிங் மோட் வந்துருச்சு. அப்புறம் என்னோடய கசின் தான் திட்டி என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்ல சொல்லியிருந்தான். ஸோ நமக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு அண்ட் கடைக்குள்ளேயும் வந்தாச்சு. ஸோ நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ஆல்ரெடி நான் 2-3 times வந்து நிறைய வாங்கிட்டேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கடைசியாக ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி நான் காட்டுறேன். இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸும் காட்டுறேன். பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரு ஆனவுடனே எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் எசன்ஸ் இருக்கீங்க. அதாவது இந்த கேக் மேலே போடுற க்ரஷர்ஸ் அந்த மாதிரிலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் பார்ஸ் எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் இருக்குது, ஐ மீன் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ வேல்நீர் அப்புறம் டியூக்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருந்தது. இதெல்லாமே ரேட் பார்த்திங்க அப்படின்னா 100 rupees to 150 rupees வரைக்கும் தான். இது வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 kg, அதாவது 500 grams. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹோம்மேட் சாக்லேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர்ஸ்லாம் இருந்தது நிறையவே, அண்ட் எக்கச்சக்கமான இந்த மாதிரி கேரமல் சாஸ் அந்த மாதிரி. மேலே பார்த்திங்க அப்படின்னா மார்னின் எசன்ஸ் இருந்தது. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும், அதாவது குக்கிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. இந்த கோகோனட் எசன்ஸ் பற்றி யமிட்டமி ஆரத்தின்ற யூடியூபர் சொல்லியிருப்பாங்க, அவங்க சேனல் நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த எசன்ஸுக்கெலாம் ஆப்போசிட் செக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அந்த கேக் டெக்கார் ஐட்டம்ஸ் இருக்குது.
அதாவது இந்த லெமன் ஜஸ்ட் எடுக்கிறது அண்ட் ஆயில் ப்ரஷ், அப்புறம் ஸ்பேச்சுலாஸ், அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் ஃபாண்டன் கேக் மோல்டர், அப்புறம் எஸ்பெஷலாக சொல்ல போனோன்னா கேண்டி தெர்மாமீட்டர் இருக்குது இங்கே. அது வந்து நிஜமாகவே ஒரு சூப்பரான ப்ரைஸில் கொடுக்குறாங்க, 265 ருபீஸ் தான். ஆன்லைனில் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லாலிபப்ஸ்லாம் வீட்லேயே செய்கிறோன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் என்னோடய பர்சனல் ஃபேவரட் சாப்ஸ்டிக்ஸ் இங்கே இருந்தது, அதுவும் ஒரு 125 ருபீஸ் தான். எத்தனை பேருக்கு சாப்ஸ்டிக்கில் சாப்பிட பிடிக்கும் இல்லை ட்ரை பண்ண பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபாண்டன் கேக்கான டூல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது. அண்ட் கலர்ஃபுல்லான மெஷரிங் கப்ஸ் நிறைய இருந்தது, மெஷரிங் ஸ்பூன்ஸ், அப்புறம் விஸ்க்கு, அப்புறம் என்னென்னலாம் தேவையோ. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ரீயூசபிள் பைப்பிங் பேக் இருந்தது. ரேட்டும் இது ₹65 தான். அண்ட் திருப்பி திருப்பி வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பைப்பிங் பேக்கு இது பரவாயில்ல. ஸோ இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்ச செக்ஷனுக்கு போகிறோம், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்ப்ரிங்க்ளர் செக்ஷன் தான், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எக்கச்சக்கமான ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் இருக்கீங்க. சில்வர் பால்ஸ், கோல்டன் பால்ஸ், அதுக்கப்புறம் இது ரைஸ் கிரிஸ்ப்னு சொல்லுவாங்க. ஒரு வெரைட்டி, ஒரு சில வெரைட்டி ஆஃப் சாக்லேட்டில் மட்டும்தான் இது உள்ளே இருக்கும். இதெல்லாம் வெறும் 30 ருபீஸ் தான், 100 கிராம்ஸு. அண்ட் கொக்கோ பவுடர் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் பேக்கெட் ₹55 தான் போட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இது நம்மளுக்கு 45 ருபீஸ்க்கு தருவாங்க. எம்ஆர்பி விட இவங்க கம்மியாக தான் தராங்க. அண்ட் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்ஜரின்லாம் வச்சுருந்தாங்க, ஷார்ட்னிங்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பேக்கரியில் பஃப்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் கூட ஒரு பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி வாங்கினது இருக்குது. அண்ட் ஆரிகானோஸ், பார்ஸ்லி, தைம், சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த மாதிரி இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாமே ஹோல்சேலாக லாட்டாக கிடைக்குது இங்கே. சீப்பாகவும் இருக்குது ரொம்ப ரேட்டு. அண்ட் ஆனியன் பவுடர், டொமேட்டோ பவுடர், கார்லிக் பவுடர், அந்த மாதிரிலாம். ஸோ குவாலிட்டியுமே நிஜமாகவே நல்லா இருக்குது. ரேட் கம்மியாக இருக்கிறதுனால குவாலிட்டி மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அண்ட் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், சிஸ்லிங் ப்ரௌனியோட பிளேட்ஸு. ஸோ சிஸ்லர் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க. சைஸ் வெரைட்டியாக இருக்குது, சின்னது 250 அண்ட் பெருசு 350, இதை விட பெரிய சைஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நிறைய சைஸில் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நிஜமாகவே ரேட் இது ஒரு எக்கனாமிக்கல் ரேட் தான். ஸோ 200 கூட இருந்தது ஒரு இது. அப்புறம் நிறைய மோல்ஸ்லாம், அந்த கப் கேக் மோல்ஸ்லாம் எக்கச்சக்கமாக சைஸில் நிறைய சைஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம், இது வந்து இந்த நான்ஸ்டிக் பேக்கிங் ட்ரே மாதிரிலாம் இருக்குது இது. ஸோ நிறைய சைஸில் இருந்தது. ஸோ இவங்க குக்கிங்க்குமே நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதாவது ஸ்பெகட்டி, லசானியா ஷீட்ஸ் மாதிரி. லசானியா ஷீட்ஸ்லாம் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் 160 ருபீஸ்க்கு இங்கே லசானியா ஷீட்ஸ் தராங்க. ஸோ அது நிஜமாகவே ஒரு நல்ல ஆஃபர் தான். அண்ட் குக்கிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அதாவது பான்கோ பிரெட் க்ரம்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கடையில் இது இங்கே தான் கிடைக்கிது. இது 1 kg பேக்கெட்டு. ஸோ இதை வாங்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலேயே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்டு இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்காங்க, அதை விட கம்மியாகவே தருவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே தாண்டி வந்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. நம்ம கேக் பேக்கிங்கில் கலர்ஸ் இருந்தால் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ க்ரீன், ப்ளூ, ப்ரௌன், டொமேட்டோ ரெட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பிராண்டில் இவங்க வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, இது 150 ருபீஸ் வருது ஒரு பாட்டிலு. இன்னொன்று வந்து எம்ஆர்பி 45 ருபீஸ் போட்டிருக்காங்க, ஆனால் இது வந்து லாஸ்ட் டைம் நான் வாங்கும்போது 28 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாண்டன் கேக்கு மேலே யூஸ் பண்ணுற எலிபிள் கிளிட்டர்ஸ், கோல்டு, சில்வர், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோன்னா பிபிக்யூ சாஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் அதுக்கும் மேலே ஃபாண்டன்ட் நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ ஃபாண்டன்ட் கேக் பண்ணோன்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ 1 kg பேக்கெட் ஹோல் லாட்லேயும் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆலிவ் ஆயில்ஸ், அப்புறம் இந்த கார்ன் ஸ்டார்ச் வாட்டர், அந்த மாதிரி, அப்புறம் டபாஸ்கோ சாஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லா இடத்துலையும் சூப்பர் மார்க்கெட்ஸ் கிடைக்காது, இங்கே கிடைக்கிது. அண்ட் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா கேக் ஸ்பேஸ். ஸோ கேக் மேலே வந்து அந்த கலருக்காகவும் சரி, ஒரு ஃப்ளேவருக்காகவும் மேலே இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்தது, இந்த மாதிரி லெமன் எல்லோ, க்ரீன் டீ ஃப்ளேவர், அப்புறமா டியூலிப், பர்பிள் டியூலிப், அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ். அண்ட் கலர்ஸ்லேயும் இருந்தது கோல்டன் அண்ட் சில்வர். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது மேக் இன் இண்டியா ப்ராடக்ட், ஸோ சைனீஸ் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம நம்பி வாங்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோன்னா இந்த மாதிரி அக்ரலிக்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸில் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருந்தது. ஸோ ஒரு சிலது மட்டும் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதில் நம்ம எதனா ஒன்று வாங்கி வச்சிட்டாலும் நம்ம வீட்டில் பேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களோட பர்த்டேக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த விப்பிங் க்ரீம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அந்த கேக் வீடியோவில் சில்வர் மார்க்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த பிராண்ட் வாங்க போகிறேன்.
என்னது ட்ரோப்போ லைட் இந்த பிராண்ட் இது வாங்க போகிறேன் பிகாஸ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பிராண்ட் நல்லா இருக்கும்ட்டு அதுக்காக இதை வாங்குகிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே அந்த கேக்கோட போர்டு அதாவது பேஸில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி போர்டெல்லாம் இங்கே கிடைக்குது. ஸோ நம்ம நெய்பர்ஸ்க்கு யாருக்காக கேக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அது சைஸ் வெரைட்டியாக பாக்ஸஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்ன எத்தனை கேஜிஸ்க்கு கேக் நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய எதுவும் சின்னதும் பாக்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே எசன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, வெனிலா, ரோஸ், பைனாப்பிள் அந்த மாதிரி. ஸோ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேட் விப்பிங் க்ரீம் எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் இருக்குது, கிவி, பிளாக் கரண்ட் அந்த மாதிரி இதெல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா கிளேஸ் ஜெல் கூட இருக்குது. ஸோ கிளேஸ் கேக் கேள்விப்பட்டிருப்போம், அதுக்குண்டான ரெடிமேட் கிளேஸ் ஜெல்லும் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விப்பிங் க்ரீமில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது நம்ம ஒன்ஸ் இந்த வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ தெரியல, ஆனால் பேக்கரியில் இருக்கவங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த எசன்ஸ் அந்த மாதிரிலாம். அண்ட் மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டன்ஸ் மில்க் வச்சுருக்காங்க. நம்ம இவ்வளோ பெரிய பாக்ஸில் கண்டன்ஸ் மில்க் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் ஆலிவ் ஆயில்ஸ் கூட இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹோல்சேலாக எதுக்காக தேவைனா இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டா நமக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எசன்ஸ் மற்ற யூட்டன்சில்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து நம்ம பேக்கிங் செக்ஷன் அதாவது பேக்கிங் ட்ரேஸ் அதெல்லாம் பார்க்க போகலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கிங் ட்ரே இருக்கு, எக்கச்சக்கமான பேக்கிங் ட்ரேஸ் எல்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் 6 inch ஸ்பான் வருது, கிட்டத்தட்ட ஒரு 14-18 inch ஸ்பான் வரைக்கும் இருக்கு. பிரெட் பாக்ஸஸ் அதாவது பிரெட் மேக்கர்லாம் இருக்கு, இதெல்லாம் பிரெட் தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்ச ஸ்ப்ரிங் ஃபோன் கூட இருக்குது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இது அழகாக நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு இதுலேருந்து டீமோல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டுன்னே நான் சொல்லுவேன். இங்கே இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை ரிலீஸ் பண்ணிட்டோம், இதை டைட் பண்ணுறதுக்கும் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணி உள்ளே வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். நமக்கு பேக்கிங் பேப்பர்ஸ் அந்த மாதிரியே தேவைப்படாது. ஸோ மெஷரிங் கப்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கியூவர்ஸ் இருக்குது. நான் சிக்கன் டிக்கா ரெசிபியில் உங்களுக்கு பண்ண கட்டிப்பேன். ஸ்கியூவர்ஸ்லாம் இங்கே எவ்வளோ ரொம்ப சீப்பான ரேட்ஸ் இருக்குன்னா ரேட்ஸ் கேட்கலாம், ஆனால் எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். எம்ஆர்பியில் இருக்கிறத விட ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த சீரியஸாகவே. ஸோ நான் ஒரு கேக் வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து எனக்கு 6 inch ஸ்பான் வேணும். ஸோ இதில் வந்து ஒரு 2 6-inch ஸ்பான் நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது எடுக்கலாம்னா இந்த அலுமினியம் கோட்டிங்கில் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு திக்னான பிளாக் மெட்டல் அதை எடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ரேட் பார்த்துட்டு எது எக்கனாமிக்கலாக இருக்கோ அதை நான் அதை தான் கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா கப் கேக்ஸ்க்கு உண்டான ட்ரேஸ் எல்லாம் இருக்குது, சாரி பேப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, லைனிங் பேப்பர்ஸ் குட்டிலேருந்து இது பாருங்க இது எவ்வளோ சின்ன இதுவாக இருக்குது, இது எவ்வளோ பெரிய. ஸோ சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வருது, ரொம்ப அட்ராக்டிவாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜெல்லி மோல்ஸ் வந்து எல்லாமே இருக்குது, மிக்சிங் பவுல்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு கேக்கோட ட்ரேஸ் நிறைய காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கோக்கனட் ஃப்ரீ ஷேப்பில் இருக்குது, இது வந்து ஒரு ரிப்போப்பட்ட மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு நம்ம வீட்டில் பேக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நிறையவே அந்த மாதிரி இருக்குது. இன்னும் மங்கீஸில் இருக்குது, மங்கி ட்ரே இருக்குது, ஸ்டாரில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, எக்கச்சக்கமான ட்ரேஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட சைஸ் 20 வரைக்கும் இருக்குது, நான் உங்கள்கிட்ட 18 சொல்லியிருக்கேன், நிறைய சைஸ் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ்க்கு உண்டான மோல்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருக்கும், அந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பிளாஸ்டிக் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க, அதனால நம்ம சிலிக்கான் மோல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாதிரி அவனுக்கு உண்டான ஹேண்ட் க்ளவுஸ் அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஷாப் என்ற ஃபர்ஸ்ட் பேமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேன்டு ஃபுட்ஸ் அவ்வளோ நிறைய வச்சுருக்காங்க இங்கே, அதாவது மிக்ஸ் ஃப்ரூட்ஸு, லிச்சிஸ் செரிஸ் அந்த மாதிரி, டொமேட்டோ பியூரிலாம் கூட இருக்குது. அண்ட் மேங்கோ பல்ப் இருக்குது பாருங்கள், இது வந்து மேங்கோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எல்லாருக்குமே பிடிக்கும். பட் எடிபிளாக எல்லா சீசன்லேயும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டின்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு தேவையான போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரஷர்ஸ் அண்ட் பேபிகார்ன்ஸ், மஷ்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது.
பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையோட ப்ரொப்ரேட்டர் இருக்கிற இருக்காரு ஒரு பெரிய ஷேக் பண்ணுறது கடை எப்போ ஆரம்பிச்சாங்க என்னென்ன திங்ஸ்லாம் இங்கே இருக்கிறது ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி எவ்வளோ இல்லை சார் அஞ்சு சார் 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 அஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க இது ஒரு அஞ்சு ஸோ இப்போ ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் மாதிரி காமிச்சிடுறேன். நான் நிறைய பெருசாக வாங்கலை, கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக் லெவல் பண்ணுற இந்த நைஃப் வாங்கியிருந்தேன், பேலட் நைஃப்னு சொல்லுவாங்க இது பேர். இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 ருபீஸு. அதுக்கப்புறம் இந்த கேக் போர்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதை வீடியோவில், அந்த பேஸ்க்காக இது ஒரு 5 போர்டு வாங்கினேன். ஒரு போர்டு 7 ருபீஸ். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ், இது 2 kg பாக்ஸு. இது வந்து ஒரு இதுவும் 5 பாக்ஸ் வாங்கினேன், ஒரு பீஸ் 10 ருபீஸ்ன்னு வாங்கினேன். அண்டு இது தெரியும் ஹர்ஷி சிரப்பு, எம்ஆர்பி வந்து 90 ருபீஸ், ஆனால் இது அவங்க 85 தந்திருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் பேக்கெட்டு, இது வந்து 70 ருபீஸ், ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான், கொஞ்சம் இந்த நீட் நீட்டாக இருக்கிற இது மாதிரி. அப்புறம் ஒரு கேக் ரெசிபிக்கு 6-inch பேன் சொல்லியிருந்தாலே, அது ஒரு 2 பேன் வாங்கியிருக்கேன், இது ஈச் 100. அதுக்கப்புறம் இங்கே வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் அமுல் பிராண்டு வாங்கியிருந்தேன், இது எம்ஆர்பி ருபீஸ் 100 ருபீஸ்க்கே தான் கொடுத்தாங்க. இது 500 கிராம் பேக்கெட்டு. ஸோ 100 ருபீஸ்க்கு 500 கிராம் சாக்லேட் கண்டிப்பாக வாங்கலாம், அதுவும் நல்ல பிராண்ட் வேறு. அப்புறம் இந்த ட்ரோபோலைட்டோட, சாரி ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், ட்ரோபோலைட்டோட விப்பிங் க்ரீமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேக் டர்னிங் டேபிள். ஸோ இது நான் பார்த்துருப்பீங்க இத்தனை நாள் நான் எப்படி வச்சு இதை யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு, அதாவது கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை கழுத்து வச்சு தான் பண்ணுவேன். ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 265 ருபீஸ், 28 cm. ஸோ நிஜமாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் புதுசாக எதனா ரெசிபிஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபுட் ரிவ்யூ விலாக்ஸ் அந்த மாதிரி வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.